விவர்ஸ் வெல்கம் டு தமிழ்செல்வி யூடியூப் சேனல் நான் இன்றைக்கி வீட்டில் குழப்பம் சண்டை மனக்கவலை போகும் இந்த தீபம் ஏற்றுங்கள் நிம்மதி அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பாருங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ்செல்வி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க மன நிம்மதியே இல்லைம்மா வீட்டில் வந்து பிரச்சனையாக இருக்குது ரொம்ப சண்டை சச்சரவாக இருந்துட்டுருக்குது எது சொன்னாலும் என் கணவர் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு நான் சொன்னாலும் அது வந்து மருதரம் மறுத்து பேசுங்கிறான் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே என்ன சட்டை பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நம்ம வீட்டு தலைவியாகப்பட்டவங்க இதெல்லாம் என்னன்னு நம்ம பார்க்கணும் வீட்டில் வந்து ஏதாவது எதிர்மறை ஆற்றல் இருக்குதா வீட்டில் வந்து ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குதா ஒரு யாராவது வந்துட்டு போய் கண் துஷ்டி மாதிரி இருக்கா ஒரு சிலர் வந்துட்டு போனாலே நம் விபூதியெலாம் ஒரு தூவன மாதிரி இருக்கும் அதுவே நிறைய பேர் என்ட கமெண்ட்ஸில் ஆதிராஸ் கிச்சனில் என்னை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரிம்மா இவங்க எனக்கு வந்துட்டு போனாலே எனக்கு வந்து விபதி தூவி இருக்கிற மாதிரி இருக்குதுமா எங்கள் வீட்டில் அப்படின்னு இருக்கீங்க திடீர் பார்த்தா ஒரு மழம் அந்த இடத்துல நம்ம வச்சே இருக்க மாட்டோம் ஆனால் மழம் யாராவது ஒன்றும் வச்சுட்டு போயிருந்துருப்பாங்க ஏன்னா அது வந்து எதுக்கு செய்வாங்கன்னு தெரியல அது மாதிரி ஒரு வேலை அவங்க பக்கம் வரணுன்றதுக்காக ஒரு ஒருத்தங்களை மாற்றுவாங்களோ அது எதுக்குன்னு தெரில நான் அதனால் நான் பிரித்து பேச வரலை நிறைய பேர் அதை மாதிரி என்கிட்ட கேட்டிருக்கீங்க இதை மாதிரி வச்சிருக்கிற வச்சுருக்காங்க விபதி தூவி ாங்கம்மா இதனால அன்றைக்கு நைட் அவங்க வந்துட்டு போனாலே அன்னைக்கு நைட்டோ இல்லை பகலையோ எங்கள் வீட்டில் சண்டை நல்லா நடைபெறுதுன்றாங்க இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு பூஜை பண்ணும்பொழுது நல்ல ஒரு அழகாக நான் வந்து சாமி கும்பிட்டு பூஜை புனஸ்காரங்களாம் நான் செய்யறேன் ஆனாலும் எங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு நடக்குது நான் விளக்கேத்தி வச்சாலே சண்டை சச்சரவு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நல்ல ஒரு தீர்வு இருக்குது இந்த எந்த ஒரு அம்பாவில் வேணாலும் நீங்கள் வேண்டிக்கோங்க மகமாயி மாரியாத்தா அங்காலம்மா அங்காள பரமேஸ்வரி மேல்மலையூர் அங்கார பரமேஸ்வரி மேல்மருவத்தூர் அம்மா எந்த அம்மனை வேணாலும் வேண்டிக்கோங்க ஏழை மாரியம்மன் இருக்காங்க மாரியம்மன் இருக்காங்க பச்சை மாரியம்மன் இருக்காங்க எந்த அம்மனை வேணாலும் நீங்கள் வேண்டிக்கோங்க உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வம் நீங்கள் நினைக்கிறீங்களோ நிறைய பேர் இப்போ கூட எனக்கு ஆத்ராஸ் கிச்சனில் நினைக்கிறேன் ஒருத்தங்க எனக்கு இந்த கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய இஷ்ட தெய்வங்கள் இருக்குதுமா அதை எதை நான் குறிப்பாக எதை நான் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த அத்தனை தெய்வத்தையும் நினச்சிக்கோங்க உங்களுக்கு எதெல்லாம் இஷ்ட தெய்வம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இஷ்ட தெய்வத்தை எல்லாத்தையுமே உங்களுக்கு நினச்சிக்கலாம் எந்த தெய்வத்துக்கிட்டெலாம் நீங்கள் உங்கள் உங்களுடைய கஷ்டத்தை முறையிடுறீங்களோ அந்த தெய்வமெல்லாம் உங்களுக்கு வந்து துணை இருப்பாங்கன்றது ஒரு அர்த்தம் ஓகேங்களா தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கனாலே உண்மையாக நான் சொல்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கும் இதிலருந்து தெய்வ நம்பிக்கை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது விஷயத்தில் சறுக்கல் இருக்கும் கஷ்டம் இருக்கும் ஆனால் கைவிட மாட்டாங்க நம்மளை வந்து அந்த நட்டாத்தில் இருக்கவே முடியாது எப்படி பார்த்தாலும் நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடுவோம் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம் இப்போ என்னென்னு பார்த்துக்குவோம் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லெண்ணெய்யை ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி திரி வந்து எந்த திரி வேணாலும் போட்டுக்கோங்க வேப்பிழை கண்டிப்பாக இதுக்கு வேணும் இந்த வேப்பிளையை வந்து வச்சு அது மேலே இந்த மாதிரி உருவி போட்டு நல்ல ஒரு வேப்பில ஒரு சின்ன இலை மாதிரி கூட அந்த வேப்பிலையை நம்ம தயார்படுத்தி அது மேலே கூட இந்த தீபத்தை ஏற்றலாம் அப்படி இல்லை ஒரு ஒரு காம்போடு கிள்ளின்னு வரும் இல்லைங்களா அப்படியே கொத்து கொத்தா அந்த மாதிரி கொத்தா வச்சு கூட ரெண்டு தீபத்தை ஏற்றி அது மேலே வச்சு பாருங்களேன் நீங்கள் இன்னைக்கு இன்றைக்கி என்ன கிழமை இன்னைக்கு வந்து செவ்வாக்க இன்னைக்கு முடிஞ்ச இன்னைக்கு ஆடிப்பெருக்கு இன்னைக்கு செஞ்சாலும் ஓகே இல்லை நாளையிலேருந்து நான் இதை பின்பற்றமானாலும் ஓகே அதை ஒரு கொத்தா வெள்ளிக்கிழமை தான் ஏற்றணும்னு அவசியம் கிடையாது நிறைய பேர் வீட்டில் வெள்ளிக்கிழமைலாம் பார்த்திங்கன்னா வேப்பில் இல்லாமல் சாமி கும்பிடவே மாட்டாங்க வேப்பிலை வந்து நம்ம வீட்டு அம்மன் நம்ம வீட்டில் எழுந்தரில் இருக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை வச்சு வேப்பிலையை வந்து அந்த சொம்பில் எழுந்தரில் செய்து அதை வந்து அம்மனாக எழுந்தரில் செய்து சாமி அதுக்கு பூ வச்சு நான் வேணால் அது ஒரு வீடியோ உங்களுக்கு டெமோ போட் போடுறேன் நான் இப்போதைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் கையில் எவ்வளோ வேப்பில கிடைக்குதோ வேண்டிக்கோங்க அம்மா தாயே எங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு இருந்து கொண்டே இருக்கிறது கணவருக்கும் என் பிள்ளைங்களுக்குமே ஆக மாட்டேங்குது எனக்கு ஆக மாட்டேங்குது எனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது மனக்கவலையில ரொம்ப நான் வேதனையில் இருக்கிறேன் அதுலேருந்து நான் விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் வேப்பிலையை கொத்தா வச்சு எத் அடியில் வைக்கணும் அது மேலே அந்த விளக்கு இருக்கணும் வேப்பிலை வந்து தரையில் வைங்க தாம்பூலத்தட்டு தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை தரையில் வச்சு எங்கே இந்த விளக்கு ஏற்றனா ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறை பூஜை அறையிலே எங்கள் வீட்டில் இடம் இல்லைம்மா சின்னதாக செல்ஃப் வச்சுக்குறோம் அந்த செல்ஃபில் ஏற்றலாமா இடம் இருந்தால் அந்த இடத்துல ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா தரையில் மாக்கோளம் போடுங்க அது மேலே அந்த வேப்பிலையை வைங்க அது மேலே அந்த அம்பாள் ஒரு எந்த ஒரு நாமம் உங்களுக்கு தெரியுதோ ஐகிரி நந்தினி தெரிஞ்சால் பாடுங்க எந்த நந்த் எந்த மகமா ஸ்லோகம் உங்களுக்கு தெரியுதோ இல்லை ஓம் அங்காளம்மா தாயேன்னு சொல்லுங்கள் வேறு எதுவுமே வேணாம் எந்த தாயை நீங்கள் வேண்டி விரும்புறீங்களோ அந்த தாயை வேண்டி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த குறையெல்லாம் தீரலைன்னா ஏன் ஏன்னு கேளுங்க நிச்சயமாக சண்டை சச்சருவெல்லாம் விலகிடும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த வேப்பிலை தீபத்துக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு அதனால தான் ரொம்ப பேர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த பெரியபாளையத்தம்மா கோயிலுக்கு போயிட்டு அந்த வேப்பில ஆடை சாத்துறத ஒரு ஒரு இதுவாக வச்சுட்டுருக்கிறாங்க ஆனால் ரெண்டு வருஷமாக அந்த கொரோனாவால் அதெல்லாம் செய்ய முடியாமல் போயிடுச்சு நம்ம அதை வீட்டிலையே செய்வோம் நம்ம வேப்பில ஆடை உடுத்திக்க வேண்டாம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த அதுவும் இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வச்சு பாருங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கிடைக்கக்கூடிய ஒரே தீபம் விவர்ஸ் வைக்க ரெண்டு வீடியோ வாட்ச் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்லா ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன்